குரல் 85. வித்தும் இடல் வேண்டும் கொல்லோ, விருந்தோம்பி மிச்சில் விசைவான் குளம். உரை: விருந்து ஓம்பி மிச்சில் விசைவான் குளம். முன்னே விருந்தினரை விசைவித்து பின் மிக்கதனை தான் விசைவானது விளைபுறத்திற்கு. வித்தும் இடல் வேண்டும் கொல்லோ, வித்திடுதலும் வேண்டுமோ? வேண்டாம். என்ன சொல்றார் என்றால், ஒரு கேள்வி கேட்கிறார். இந்த குரல்ல திருவள்ளுவர் சில கேள்வி கேட்கிறார் என்றால் அந்த கேள்வி விடை, அதை புரிந்து கொள்ளுங்க. சில நாங்களே அப்படி இருக்கிறோம் அல்லவா, சில கேள்வி கேட்கிறோம் என்றால் அது கேள்வி அல்ல, விடை. படிக்காம இப்படி இருக்கிறியே, பாஸ் பண்ணிடுவியா? அப்பா கேட்கிறார், இது கேள்வியா விடையா? நான் சொல்றது படிக்காம இப்படியே இருக்கிறியப்பா, பாஸ் பண்ணிட முடியுமா என்று கேட்டால் அப்பாவுக்கு ஒரு டவுட், பாஸ் பண்ணிடுவியா? பாஸ் அப்படி அல்ல, பாஸ் பண்ண மாட்டாய் என்பதை கேள்வியாக கேட்பது. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதுங்களா? இப்படியே ஊதாரித்தனமா செலவு பண்ணியே உருப்பட்டுருவியா என்று அவர் தெரியாம கேட்கல, உருப்பட மாட்டாய் என்பதை சொல்லுகிறார். அதை நல்லா புரிந்து கொள்ள வேண்டும். சில வினாக்கள் விடைகளாகவும் இருக்கும். இங்கே திருவள்ளுவர் ஒரு கேள்வி கேட்கிறார். என்ன கேள்வி என்றால், நிலம் என்று வந்துவிட்டால் அதிலே நாங்கள் விதை விதைத்தால் தான் பயிர் விளையும். விவசாயம் என்று வருகிற பொழுது விதைக்க வேண்டும். திருவள்ளுவர் கேட்கிறார், குறிப்பிட்ட சில பேருடைய வயலிலே நெல்லும் விதைக்க வேண்டுமோ என்று கேட்கிறார். இது கொஞ்சம் வழக்கமாக சொல்ல கொஞ்சம் உங்களுக்கே ஓவரா இல்லையா? வடிவேலும் இல்லாட்டி சில விஷயங்கள் விளங்கவே முடியாது போல தான் இருக்கிறது. உங்களுக்கே இது கொஞ்சம் ஓவரா இல்லையான்னு கேட்பாரு. அந்த மாதிரி இன்னாருடைய வயலிலே நெல்லும் விதைக்க வேண்டுமோ என்று கேட்கிறார். வித்தும் இடல் வேண்டும் கொள்ளோ, அப்படின்னா என்ன அர்த்தம்? விதைக்க வேண்டுமோ என்று கேட்கிறார் என்றால் அது கேள்வி அல்ல, விடை. விதைக்க தேவையில்லை என்று விடை. இதெல்லாம் யதார்த்த முரணான குரல்கள். விதை விதைக்காமல் விளையுமா, நெல் விளையுமா என்று நீங்கள் கேட்பீர்கள். விளையும். நான் அந்த விஷயத்துல ஒரு விஷயம் உங்களுக்கு அழுத்தி சொல்ல போகிறேன். எப்படி பெண்ணுக்கு, பெண்ணினுடைய கற்புக்கு ஒரு சக்தி இருக்கிறது என்று நான் சொன்னேன் அல்லவா? பஞ்சபூதங்களும் அந்த பெண்ணினுடைய கற்பின் சக்திக்கு ஆட்படும், அவளுடைய கட்டளைக்கு உடன்படும் என்று நான் சொன்னேன் அல்லவா? அதுபோல இந்த விருந்து என்ற பண்பிலேயும் தெய்வ சக்தி தங்கி இருக்கிறது. அது பல பேருக்கு புரிவதில்லை. விருந்து என்ற பண்பிலே தெய்வ சக்தி தங்கி இருக்கிறது. எப்படி ஒரு பெண்ணினுடைய ஒழுக்கத்திலே தெய்வ சக்தி தங்கி இருக்குமோ, பஞ்சபூதங்கள் ஆட்படுகிறது என்றால் என்ன அர்த்தம்? அவள் பஞ்சபூதங்கள் யாருடைய சொல்லுக்கு கட்டுப்படும்? தெய்வத்தினுடைய சொல்லுக்கு கட்டுப்படும். ஒரு பெண்ணினுடைய சொல்லுக்கு கட்டுப்படுகிறது என்றால் என்ன அர்த்தம் என்றால் அவள் தெய்வத்தன்மை பெற்றுவிட்டாள் என்று அர்த்தம். அதுபோல இந்த விருந்து என்கின்ற பண்பு இருக்கிறதே, அது ரொம்ப நுட்பமாக தக்கவர்களுக்கு, ஞான ஒழுக்கங்களால் நிரம்பியவர்களுக்கு நீங்கள் செய்தால் அதிலே தெய்வ சக்தி வந்துவிடும். தெய்வ சக்தி எதையும் செய்யும். நீங்க நினைக்காதீர்கள் இந்த புத்தி விஷயத்தை வச்சுக்கொண்டுதான் செய்ய முடியும் என்று நினைக்காதீர்கள். இந்த உலகத்திலே இன்றைக்கு எத்தனை அதிசயங்கள். நேற்று கூட பேசி கொண்டிருந்த பொழுது நான் என் ஆசிரியர் சொன்னதை சொன்னேன். என்னுடைய ஆசிரியர் சொல்லுவார், நான் சொல்லுவேன், சில அதிசயங்கள் என்று சில சொல்லுகள் சொல்லுகிறோம் அல்லவா, இது நடக்குமா, கடவுளுடைய அருளாலே இப்படி செத்தவன் எழுப்பினாண்டா நடக்குமா என்ற போல சில கேள்விகளை ஒரு முறை நான் என் ஆசிரியரை கேட்டு இதெல்லாம் உண்மையா என்று கேட்டேன். அவர் ரொம்ப புத்திசாலி. உண்மை நாங்கள் என்றால் உண்மை என்று சொல்லுவோம் அல்லது பொய் என்று சொல்லுவோம். அவர் எனக்கு சொன்னார், இந்த உலகத்திலே எந்த எத்தனை பாசை இருந்தாலும் எல்லா பாசையினுடைய அகராதியிலேயும் அதிசயம் என்ற ஒரு சொல்லை வைத்துத்தானே இருக்கிறார். நான் சொல்ல, எந்த உலகத்தினுடைய எந்த பாசை அகராதியிலையும் அதிசயம் என்ற சொல் இருக்கிறதா இல்லையா? அதிசயம் என்றால் என்ன அர்த்தம்? நம் புத்தி கணக்குக்கு அப்பாற்பட்ட ஒரு விஷயம் என்று அர்த்தம். இப்ப செத்தவன் உயிர்த்தான் என்றால் அது ஒரு அற்புதம் அல்லது அதிசயம் என்கிறோம். ஆகவே இந்த அதிசயம் என்ற சொல் எல்லா மொழியிலும் இருக்கிறபடியால், எல்லா மொழியிலும் எல்லா நாட்டிலும் நம் அறிவுக்கு அப்பாற்பட்ட விஷயங்கள் நடந்திருக்கின்றன என்பதை பிரமாணமாக எடுத்துக்கொள்ளலாம். ஒரு பாஷையில இருந்தா இவங்கள் ஏமாளிகள், இப்படி யாரோ சொல்ல நம்பிக்கொண்டிருக்கிறார்கள் என்று வைப்போம். இப்ப ஆங்கிலத்தை இன்றைக்கு அறிவின் மொழி என்று சொல்லுகிறோம். அது அறிவின் மொழியா என்பது இருக்கட்டும், அறிவின் மொழி என்று சொல்லுகிறோம். ஆங்கிலத்திலையும் அதிசயம் என்ற சொல்லுக்கு மொழிபெயர்ப்பு உண்டா இல்லையா? அப்போ எங்கும் அதிசயம் என்று ஒன்று நம்முடைய அறிவுக்கு அப்பாற்பட்ட சில சம்பவங்கள் நடக்கின்றன. அதிலே ஒன்று இது, விருந்தை நீ நல்லபடி உபசரித்தால்
தெய்வ ஆற்றல் அந்த விருந்தை பேணுகிறவர்களுக்கு வரும். நான் முன்பும் சொன்னேனோ என்னவோ தெரியவில்லை, அனுசூயை என்று அனுசூயை அல்ல, நம்முடைய இதிலே பல செய்திகள் உண்டு, எனக்கு பெயர்கள் மறந்து போய்விட்டது. ஒரு முனிவர், முனிவருடைய மனைவி, பிழையாய் சொல்வதை விட பெயரை சொல்லாமல் விடுவது நல்லதுன்றபடியாக சொல்லுகிறேன். அந்த அம்மா என்ன பண்ணினார் என்றால், கணவர் மேலே ரொம்ப அன்பு, கணவர் மேலே ரொம்ப அன்பு, இல்லறத்தை சரிவர நடத்தினார். அந்த இல்லறத்தை சரிவர நடத்தின ஒரு பங்காக விருந்திடுவார். அந்த வீட்டிலே விருந்திடுவது என்பது பெரிய பழக்கம். அதனாலே அந்த அம்மையாருக்கு கற்பின் சக்தி உயர்ந்தது. முன்பு சொன்னீங்க, பல இடத்துல பலதை சொல்வதால் எதை சொன்னேனோ தெரியவில்லை. அந்த அம்மாவினுடைய கற்பின் ஆற்றலை வெளிப்படுத்த வேண்டும் என்று நாரத முனிவர் நினைத்தார். இது நாரத புராணத்தில் இருக்கிற ஒரு கதை. அவர் என்ன செய்தார், இரும்பிலே செய்த கொஞ்சம் கடலைகளை எடுத்துக்கொண்டார். இப்ப சொன்ன ஞாபகம் வந்துட்டுதா? அந்த இரும்பு கடலைகளை கொண்டு போய் நேராக சிவலோகத்துக்கு போனார். உமாதேவியார் இருந்துட்டு கொடுத்தார். அந்த அம்மா பார்த்தாரு, என்னப்பா இரும்பாலே செய்த கடலை, இதையப்பா எடுத்துன்னு வந்து கேட்டோடனே வறுத்து கொடுங்கள் என்று கேட்டார். அந்த நாரதர் கொடுத்தோடனே உமாதேவியார், இரும்பு கடலை யாராவது வறுப்பார்களா, சரஸ்வதிக்கு பிள்ளையா பிறந்தும் உன் புத்தி இப்படி போதே போன்று விட்டார். வைகுண்டத்துக்கு வந்து லட்சுமியிடம் கொடுத்தார். லட்சுமியும் இதையே சொல்லி துரத்தினார். சரஸ்வதிக்கு வந்தவுடனே சரஸ்வதியும் இரும்பு கடலையை யாராவது வருப்பார்கள், இவர் நேராக அந்த கடலையை கொண்டு இந்த அம்மாட்ட வந்துட்டார். அம்மா அம்மாவிட்ட கொடுத்தார். அந்த அம்மா கடலையை வாங்கிச்சு. என்ன பாண்டு என்ன முனிவரேன்னு கேட்டுச்சு, இரும்பு கடலை இதை என்ன செய்ய வேணும், நான் சொன்னதை உன்னால் செய்ய முடியுமா, சொல்லுங்க செய்கிறேன், உன் கணவன் மேலே சத்தியம் பண்ணினான். அப்போ என்ன பண்ண வேணுமெண்டா, நீ இதை இரும்பு கடலையை வறுத்து தர வேணும். அந்த அம்மா இது ஒரு போட்டி என்று நினைச்சு, மனதுக்குள்ளே கணவனை நினைச்சு இந்த கடலை வருபடட்டும் என்றால் வருபட்டு போய்விட்டது. அது எப்படி இருக்கும் என்ன கேட்டுறாதீர்கள். இதை கொண்டு மூலத்துக்கும் காட்டினோன்னா மூன்று தேவையர்களுக்கும் ரொம்ப கவலையாக போய்விட்டது, பொறாமைப்பட்டார்கள். உடனே தொடங்கிடுவார்கள், அப்ப முத்தவியர்களுக்கும் பொறாமை உண்டா என்று. ஒன்றுமில்லை, இந்த அம்மாவின் பெருமை சொல்வதற்காக. மூன்று கணவன்மாரையும் நெருக்கினார்கள். அந்த அம்மாவினுடைய கற்பு நிலையை குறையாமல் ரொம்ப நல்லபடி இல்லறம் நடத்தி கற்பு முதலியவை இருக்கிற அப்படியால் தானே அதை குறைக்க வேண்டும். அப்போ மூவரும் கணவன்மார் மனைவிமார் சொன்னால் முத்தவர்களும் அடங்க வேண்டும் என்று நிலைமை. தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள். ஆகவே மூன்று பேரும் என்ன செய்தார்கள், சன்னியாசி வேஷம் போட்டு வந்தார்கள். இந்த அம்மா வீட்டுக்கு வந்தோடனே விருந்திடுவது அந்த வீட்டினுடைய வழக்கம். விருந்து போடுவதற்கு அந்த அம்மா கூப்பிட்டார், கணவர் இல்லை, விருந்து போட்டது. இவர்கள் வேணுமென்றே அந்த நேரம் பார்த்து வந்தவர்கள் சொன்னார்கள், உன் வீட்டிலே நான் சாப்பிட முடியாது என்றார்கள். வீட்டுக்கு வந்தால் விருந்தினர்களை உபசரிக்க வேண்டும் என்பது எங்கள் வீட்டு பண்பாடு, நீங்கள் கட்டாயம் சாப்பிட வேணும் என்றால் இந்த அம்மா, இல்லை பண்ணே உன்னால் ஆகாது என்றார்கள். இல்லை நீங்கள் எப்படி சொன்னாலும் நான் போடுகிறேன், என் கணவர் மீது ஆணையாக போடுகிறேன் விட்டார் இந்த அம்மையார். அப்போ இவர்கள் சொன்னார்கள், எங்களுக்கு உணவு போடுவதாக இருந்தால் உணவு போடுகிறவர் உடம்பிலே ஒரு உடையும் இல்லாமல் போட வேண்டும், இந்த அம்மாவினுடைய கற்பனையிலேயே குறைப்பதற்கு. இப்போ இந்த அம்மாவுக்கு விளங்கி போச்சு, இது ஏதோ ஒரு சோதனை நடக்கிறது என்று விளங்கினோடனே, சரி அப்படியே போடுகிறேன் என்று உள்ளே போய் உணவை எடுத்து கொண்டு வந்து உணவை எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு உள்ளே போய் தன் கூந்தலை அவிழ்த்தாள். அது தொப்பன நிலத்திலே விழுந்தது. இப்போ வேணா அப்படி தான் அந்த கதை முடிக்க வேணும். கூந்தலை அவிழ்த்தோடனே அது பாதம் வரையில் நின்றது. அந்த கூந்தலாலேயே தன் உடலை மூடிக்கொண்டு உணவிடத் தொடங்கினாள். மகாவிஷ்ணு அவர் கெட்டிக்காரர் அல்லவா, கொஞ்சம் வாயு பகவானை நினைச்சார், காத்தடி என்று. அது தெரிஞ்ச உடனே இந்த அம்மா தன் கையில இருந்த அகப்பையை தூக்கி, மூவரும் குழந்தைகளாவீர்கள் என்றாள். மும்மூர்த்திகளும் குழந்தைகளானார்கள் என்று புராணத்திலே கதை. நான் இதை ஏன் சொல்லுகிறேன் என்றால், தெய்வம் கூட அந்த சொல்லுக்கு கட்டுப்படுகிறது. அந்த அம்மாவினுடைய கற்பு நிலை விருந்துக்கு இடையூறு விடக்கூடாது என்ற நிலையிலே தெய்வம் கூட கட்டுப்படும். இதை நம்ப வேண்டும், சில விஷயத்தை நம்பித்தான் ஆக வேண்டும். என் மனைவி நல்லவள் என்பது பற்றி யாராவது ஆராய்ச்சி பண்ணுகிறீர்களா? அதெல்லாம் ஆராய்ச்சிக்குரிய விஷயம், ஆறாயிரவன் ஆம்பளையே இல்லை, ஆறாயிரவன் ஆம்பளையில் நம்பிக்கை தான். சில நம்பிக்கை இல்லாவிட்டால் வாழ முடியாது. அதுபோல இது ஒரு நம்பிக்கை. விருந்து பேணுகிறவனுக்கு ஒரு சக்தி வரும், அந்த சக்தி சில வேலைகளை செய்யும், அதிசய அற்புதமான வேலைகளை செய்யும். அதை நினைந்து திருவள்ளுவர் சொல்லுகிறார். நாங்கள் உடனே இந்த குரலை படுத்தோடனே திருவள்ளுவர் சும்மா ஒரு மிகைப்பட சொல்லி இருக்கிறார் என்று நினைப்போம், இல்லை இது சத்தியம். அவர் என்ன சொல்கிறார், அவனுடைய நிலத்திலே நீ விதை போட வேண்டாம், அது விளையும். அதைத்தான் சொல்லுகிறார், வித்தும் இடல் வேண்டும் கொள்ளோ
யார் வீட்டிலே என்று கேட்டால், யாருடைய நிலத்திலே என்று கேட்டால், விருந்தோம்பி மிச்சில் மிசைவான் புலம், வந்த விருந்தினர்களுக்கு உணவு இல்லாம படி அழகாக நிறைய கொடுத்து விட்டு மிச்சமா இருக்கிறத நான் சாப்பிட்டா போதும் என்று நினைக்கிறவனுடைய நிலத்திலே வித்து போடாமலே விதை விளையும். அதெல்லாம் நாம நம்பித்தான் ஆக வேண்டும். திருவாசகத்திலே மணிவாசகர் சொன்னார், விச்சதின்றியே விளைவு செய்குவாய். இதெல்லாம் பெரிய ஆராய்ச்சிக்குரிய விஷயங்கள். விதை இல்லாமலே விளைவிப்பாயப்பா என்கிறார். அது தத்துவமா பல அர்த்தங்கள் உண்டு, அது இப்ப வேண்டாம். விச்சதின்றியே விளைவு செய்குவாய், விண்ணும் மன்னகம் முழுது இங்காவையும் வச்சு வாங்குவாய், வஞ்சகப் பெரும் புலையனேனு பிச்சன பிச்சனாக்கினாய், பெரிய அன்பனுக்குரியதாக்கினாய், தாம் வளர்த்ததோர் நச்சு மாமரம் ஆயினும் கொளார் நானும் அங்கனே உடையநாதனே. திருவாசகம் ஒன்று போதும் நம்மை உயிவிக்க. என்னமோ எனக்கு அது ஒவ்வொரு தினமும் மனதுக்குள்ளே வருகிறது. அவ்வளவு அனுபவபூர்வமாக சொல்ல ஒரு பிள்ளை கிடையாது. அதனாலே அவர் சொல்றார், இறைவனை பற்றி சொல்கிற பொழுது சொல்வார், விதையில்லாமையே விளைவிப்பாயேப்பா என்கிறார். விச்சு, விச்சு என்றால் வித்து என்ற அர்த்தம், விச்சு என்ற அர்த்தம். விச்சதின்றியே விளைவு செய், வித்தில்லாமலே விளைவிப்பாயே, அதுதான் இங்கேயும் திருவள்ளுவர் சொல்கிறார். வித்தும் இடல் வேண்டும் கொள்ளோ விருந்தோம்பி மிச்சில் மிசைவான் குலம், என்ன அர்த்தம், விளை பயன் அத்தனையும் இவனுக்கு விளையும், விதைக்க வேண்டாம் தானாக விளையும் என்கிறார். ஆகவே விருந்தினுடைய தெய்வத்தன்மையையும் இங்கே திருவள்ளுவர் குறிப்பிடுகிறார். விருந்தோம்பி மிச்சில் மிசைவான் குலம், முன்னே விருந்தினரை மிசைவித்து பின் மிக்கதனை தான் மிசைவானது விளைபுலத்திற்கு. வித்தும் இடல் வேண்டும் கொள்ளோ, வித்திடுதலும் வேண்டுமோ வேண்டாம். உரை குறிப்பு, கொள் என்பது அசைகிலை, தானே விளையும் என்பது. அது விளங்கினா தான் அங்க அடுத்த வரி போக வேணும். எங்க வருது, கொல்லோ என்று கிடக்குது அந்த பாட்டிலேயே. வித்தும் இடல் வேண்டும் கொல்லோ, அது என்ன சார் கொல்லோ என்று கேட்டால், அது சும்மா போட்டிருக்கு, நீ ஒன்றும் ரொம்ப அதில் மெனக்கெடாதே என்று அர்த்தம். பாட்டினுடைய ஓசை நிரப்புவதற்கு போட்ட ஒரு சொல், ஆகவே அது அசை சொல். கொல்லோ என்பது கொல் என்பது அசைநிலை, தானே விளையும் என்பது குறிப்பெச்சம். இவை மூன்று பாட்டாலும் விருந்து ஓம்புவான் இம்மைக்கண் எய்தும் பயன் கூறப்பட்டது. நான் சொன்னேனே, இந்த எப்பாவது கடைசியில் ஒரு இம்மை பயனை முதல் மூன்று குரலில் சொல்லிட்டார். அப்ப என்ன சொல்ல போறார், இனி பாருங்க அனுபவம் வந்து விட்டது, இனி மறுமை பயன் சொல்ல போகிறார். விருந்து செய்வதனுடைய இம்மை பயன் சொல்லிவிட்டார். ஒன்று வறுமை வராது, வறுமை வராததுக்கு காரணம் லக்ஷ்மி வந்து சந்தோஷத்தோடு உட்கார்ந்து விடுவாள். இன்னொரு காரணம் அவன் வித்திடாமலே நெல் விளையும். ஆகவே இந்த மூன்றின் மூலமும் நீ நல்லபடி விருந்துட்டால் இம்மையிலே உனக்கு பயன் கிடைக்கும், இந்த உலகத்து பயன் கிடைக்கும், மூன்று குரலாலே சொல்லிவிட்டார் திருவள்ளுவர். பரிமேலழகர் கியர் மாத்தினால், இந்த கடைசி வரி இருக்குது, அது கியர் மாத்துறது, இன்னொரு வேகத்தில் ஓட போகுதுன்னு அர்த்தம்.